வெண்டைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது சப்பாத்தி அண்ட் ரைஸ் கூட செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெண்டைக்காவை கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதும் இதில் அந்த வெண்டைக்காய் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லா அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவு வெண்டைக்காய் ஆகணும். இதை சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 தக்காளியை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த அளவு கொதிச்சு நல்லா சுண்ட வந்த உடனே இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் பீஸஸே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையுமே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதங்கட்டும் அது. ஸோ இந்த அளவு ஆனதுமே இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் சப்ஜி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.